Hello friends, welcome to our channel. நம்ம என்ன பார்க்க போறோம்னா பருப்புன்ற குழம்பு தான் செய்ய போறோம். அது ஒன்னு பேர் என்னன்னா பகோடா குழம்புன்னு சொல்வோம். அதனால கள்ளப்பருப்பு ஒரு 200 ஒரு 50 தோரம்பருப்பு போட்டுக்கேன். ஏன்னா எதுக்கு வந்து தோரம்பருப்பு போடுறேனாக்கா அது சாஃப்ட்டா வரும் அதுக்காக தான். இது நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சேன். இப்போ நான் மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கறேன். இது கூட கொஞ்சம் நெஞ்சி சோம்பு சில பேர் இதில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டு அரைப்பாங்க. உங்களுக்கு காஞ்ச மிளகாய் வேணா நீங்கள் அதை போட்டு அரைச்சிக்கலாம். இருங்க நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிறேன். வடை எப்படி அரைப்போமோ அந்த பார்த்துக்கு பாங்க. நான் அதை ஊற வச்சு தண்ணி வச்சுருக்கேன். இதை நான் அரைக்கக்குள்ளே தண்ணி வேணுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு அரைச்சிப்பேன். பருப்பு அரைச்ச கடலப்பருப்பை ஒரு பாத்திரத்தை மாற்றி வச்சு சைஸை ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க போட்டிருக்கேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் உப்பு, ஏன்னா வந்து நம்ம குழம்புல தான் போட போகிறோம் இல்லையா, குழம்புக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம். அதை பிசைஞ்சு விட்டுருங்க. சில பேர் இது உண்டியாக ஊற்றி இட்லி குண்டானில் வேக வச்சு எடுத்து போடுவாங்க. சில பேர் வந்து எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சும் போடுவாங்க. நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை உப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு பற்ற வச்சு அதில் ஒரு வாணல் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு தரிசி கொஞ்சோண்டு சோம்பு வாசனைக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு போகிறோம். குழம்பு சூடாக இருக்குல்ல அந்த பகோடா போட்டால்தான் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இழுக்கும். பகோடாவில் குழம்பு ஊரையும் நல்லாயிருக்கும். நீங்கள் காரக்கொம்பு மாதிரி செஞ்சு கூட போடலாம். கலர் மாறுது பெருத்தலாம். பகோடா வந்து செய்ய எடுத்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக குழம்புல போட்டாக்கா பகோடா குழம்பு ரெடி. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி லைக் பண்ணுங்க.